நம்ம வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற டாபிக் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து விகிதம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். விகிதம்னா இரண்டு அளவுகளை ஒப்பிடுவது வந்து விகிதம், சரிங்களா? ஃபஸ்ட்டு விகிதம்னா என்னன்னா ரெண்டு அளவு இருக்குது, ஏதோ ஒரு அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2, 4 இந்த மாதிரி ஏதோ ஒரு அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு அளவுகளை வந்து ஒப்பிடுறது தான் வந்து என்ன சொல்லுவோம்னா விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகிதம் வந்து இப்படி இஸ்ட்டு போட்டு தான் எழுதணுமா, 2:4 அப்படி தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 2/4 அப்படின்னு எழுதுனாலும் விகிதம். இப்போ இந்த விகிதம் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதனுடைய எளிய வடிவுக்கு நம்ம வந்து மாற்றணும், சரிங்களா? நம்ம வந்து இது பாருங்க, இப்போ இதுலேருந்து இதையும் வந்து ரெண்டால் அடிக்கலாம், இதையும் ரெண்டால் அடிக்க முடியுமா? இப்போ வந்து ரெண்டாக அடிச்சிடணும்னு சொல்லுவாங்க, 1:2 வருங்களா, இதுதான் எளிய வடிவமாக வந்து மாற்றிடணும். இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1/2 வருங்களா. இப்போ இது வந்து விகிதம் அப்படின்றத 1:2 எழுதலாம், 1/2 எழுதினாலும் விகிதம் தான், சரிங்களா? அந்த விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவின் மற்றொரு அளவின் மடங்காக ஒப்பிடுவதே விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம கொடுத்துருந்த வேல்யூ வந்து 2:4. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட இது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை விட இது வந்து 2 மடங்கு அதிகம். பார்த்தீங்கன்னா 1 2 2 பெருக்குனா தான் என்ன கிடைக்குங்க, இது 4 கிடைக்குங்களா? அதே தான் பாருங்க, இப்போ இந்த சுருக்கினத்துக்கு அப்புறமா என்ன வருது பாருங்க, 1:2 அப்படின்னா 1/2 பெருக்குனா என்ன கிடைக்குங்க, 2. அதுதான் ஒரு அளவின் மற்றொரு அளவின் மடங்காக ஒப்பிடுவது விகிதம் என்கிறோம். புரிஞ்சதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்ம டெய்லி வந்து ஒரு 2 கரண்டி சோறு போட்டுக்கிறோம், அதுக்கு வந்து 1 கரண்டி குழம்பு ஊற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 4 கரண்டி சோறு போடுறோம், பசி நமக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிறோம். 4 கரண்டி சோறு போட்டுனா என்ன பண்ணுவோம், 2 கரண்டி குழம்பு ஊற்றுவோங்களா? என்ன ஆகுது பாருங்க, இதனோட மடங்காக வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ வந்து இது 2 கரண்டி வந்து சோறு போடும்போது 1 கரண்டி குழம்பு தான் ஊற்றுரும். ஆனால் இதை இதை பாருங்கள், இதோட 2 மடங்கு நாம் எடுத்துக்கிறோம், சோறு வந்து இதோட இப்போ 2 ஆகுது, 4 ஆகுது அப்படின்னும் போது குழம்பு என்ன ஆகுது பாருங்கள், இதனோட 2 மடங்காக மாறுதான். இதுதான் வந்து விகிதம், மடங்காக மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க மடங்காக ஒப்பிடுவது. இதுக்கு பார்த்தீங்கன்னா விகிதம்க்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா நம்ம இதில் எப்போவுமே வந்து ஒரே மாதிரியான அளவுகளை தான் வந்து ஒப்பிடுவோம், சரிங்களா? இப்போ ஒரு மனிதனோட ஹைட்டை வந்து ரெண்டு பேரோட ஹைட்டை வந்து கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து 1 7 அடி இருக்காரு, இன்னொருத்தர் வந்து 1 6 அடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எழுதுவோம்னா 7:6. இப்போ இந்த 6 அடி, சாரி 7 அடி 6 அடி, இந்த அடி அடி வந்து கேன்சல் ஆகிடுங்களா வகுக்கும் போது? ஏன்னா இதை எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்கேன், இல்லை 7/6 அப்படின்னு எழுதலாமா, அந்த யூனிட் 2 கேன்சல் ஆகிடுமா? இப்போ என்னன்னா விகிதத்திற்கு வந்து அளவு அலகுகள் வந்து அலகு அப்படி வந்து கிடையாது, சரிங்களா? அலகுகள் இல்லாதது வந்து விகிதம், ஏன்னா ஒரே மாதிரியான அளவீடுகளை தான் ஒப்பிட போகிறோம். அந்த அந்த அலகு வந்து அடிபட்டுறதுனால வந்து அலகு இல்லாமல் போயிடும், அலகு இல்லை, சரிங்களா? அப்புறம் வந்து பாருங்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். பாருங்க இந்த சம்மு, முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்க எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். நமக்கு முக்கோணம்னா எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? முக்கோணம்னா என்ன, 3 பக்கம் இருக்கிறது முக்கோணம், சரிங்களா? செவ்வகம் எப்படி இருக்கும், இருக்குங்களா? 4 பக்கம் இருக்குங்களா? முக்கோணத்தில் 1 2 3, செவ்வகத்தில் 1 2 3 4. பாருங்க 2 பக்கத்துக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. முக்கோணத்தில் எத்தனை பக்கம் இருக்கு, 3 பக்கம் இருக்கு, செவ்வகத்துக்கு 4 பக்கம் இருக்கு. அப்போ 3யும் 4யும் வந்து சுருக்க முடியுமான்னு பாருங்க, சுருக்க முடியாது. அப்போ முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்க எண்ணிக்கை இடையே உள்ள விகிதம் என்னது, 3:4, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க அடுத்த சம் பார்க்கலாம். அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான்,
செல்வி ஒரு மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறார். எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளின் இடையே உள்ள விகிதம் சரிங்களா. என்ன பண்ணியிருக்காங்க, அகிலன் வந்து 10 கிலோமீட்டர் வந்து நடக்கிறான் சரிங்களா. செல்வி பார்த்தீங்கன்னா, செல்வி வந்து 6 கிலோமீட்டர் தான் நடக்கிறான். ரெண்டு ரெண்டுமே டைம் எப்படி இருக்கு பாருங்க, ஈக்குவலா இருக்கு. ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. கரெக்ட், ஒரே அதாவது டைம் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்படி டைம் ஈக்குவலா இருக்கும் போது இவங்க வந்து அகிலன் வந்து 10 கிலோமீட்டரும் செல்வி வந்து 6 கிலோமீட்டரும் வந்து நடக்கிறார் அப்படின்னா, விகிதம் வந்து கேட்கிறாங்க 10:6 வருங்களா. இப்ப இதை வந்து அடிச்சு கொடுக்க முடியுமா, அடிச்சு கொடுக்க முடியும். ரெண்டாவது அடிக்கலாங்களா, அடிச்சா 2:10, 3:6. அப்ப என்னது, 5:3. இதான் இதையே வந்து ஆப்ஷன்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3:5 இருக்கும், அதை எழுதிடக்கூடாது. எப்பயுமே விகிதம் வந்து இங்க யாருக்கு யாருக்கும் கேட்கிறாங்க அப்படின்றது முக்கியம். எது வந்து முதல்ல கேட்டிருக்காங்க, இப்ப அகிலன் தான் வந்து முதல்ல கேட்டிருக்காங்களா, அப்ப அகிலன் தான் நம்ம வந்து முதல்ல போடணும். செல்வி வந்து ரெண்டாவது இருக்குன்னா செல்வி தான் ரெண்டாவது இருக்கணும் சரிங்களா. இதை நம்ம தலைகீழ் எழுதணும்னா வந்து ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா நாட் ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல் ஆகுங்களா, சமமே எப்பயுமே வந்து சமம் ஆகாது. வந்து 5:3, 3:5 சமம் ஆகுங்களா, எதுவுமே சமம் ஆகாது இல்லை. அதனாலதான் வந்து எது வந்து முதல்ல கேட்கிறாங்க, இப்போ அகிலன் முதல்ல கொடுத்துருந்தாங்கன்னா அகிலன் எழுதணும், செல்வி முதல்ல கொடுத்துருந்தாங்கன்னா செல்வி எழுதணும். கொஷினை கரெக்டாக நோட் பண்ணுங்க, ஏன்னா வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதனால பார்த்து பத்திரமா வந்து சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து டிக் பண்ணுவோம். ஏன்னா ஆன்சர் மாற்றி டிக் பண்ணி வந்து நிறைய பேர் தப்பானவங்க இருக்காங்க, பார்த்து அதனால அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க, அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, A:Bயோட வேல்யூ 3:4 மற்றும் B:Cயோட வேல்யூ 8:9. எனில் ஏக்கும் சிக்கும் உள்ள விகிதம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, A:B:C சரிங்களா. ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 3:4. இப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 3:4. பிக்கும் சிக்கும் உள்ள விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, 8:9. என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து ஏக்கும் சிக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி போகணும்னா, இப்போ ரெண்டு விகிதம் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். வந்து மூன்று நபர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்குள்ள ரெண்டு விகிதம் வந்து கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 8 எடுத்துட்டு போய் இங்கே போட்டுருக்கணும் சரிங்களா. இந்த 4 எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுருக்கணும் சரிங்களா, சேம் வேல்யூ. அதாவது எப்படின்னா, இந்த 3யும் 8யும் சாரி, இந்த 3யும் வந்து 8யும் வந்து பெருக்கிற மாதிரி 8×24, அப்புறம் 4×8 32. அடுத்தது வந்து இங்கே இந்த 4 இங்கே வந்துச்சிங்களா, அப்போ 9னா 36. இப்போ வந்து A:B:C விகிதம் வந்து நமக்கு கிடைச்சிச்சு சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம அடிச்சு கொடுக்க முடியுமான்னு இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சின்னதுலேருந்து போகலாமா, ரெண்டாவது அடித்தோம்னா 12 வருங்களா, இங்கே ரெண்டாவது அடித்தோம்னா 16, இதை ரெண்டாவது அடித்தோம்னா 18. இப்போ இதை அடிச்சு கொடுக்க முடியுமா, அடிக்க முடியும். ரெண்டாவது அடித்தோம்னா 6, இதுனா 8, இதுனா 9. இப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ண முடியும், இது மூணுத்தையும் ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க, அடிக்க முடியாது. ஆனால் நமக்கு வந்து ஏக்கும் சிக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏவும் சியுமா, அப்போ 6:9. இப்போ 6:9னா இப்போ இதை ரெண்டுத்தையும் அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியும். மூணா மூணாவது அடிப்பாள் அடிக்க முடியுமா, 2×6 3×9. அப்போ A:Cக்கு உள்ளான விகிதம் வந்து 2:3 சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இதில் பாருங்க A:B ஈக்குவல் டு 5:7 மற்றும் B:C ஈக்குவல் டு 6:11. எனில் A:B:C இதில் பாருங்க நமக்கு வந்து 3 விகிதமே கேட்டிருக்காங்க, அதனால வந்து A:B:C அப்படியே எழுதிட்டு A:Bனா 5:7, B:Cனா 6:11. இப்போ அப்படியே இப்போ பெருக்கிடலாங்களா, 5 6 பெருக்கினா என்ன வரும், 6 5 30. 6 7 பெருக்கணும்னா 6
42. ஏழையும் பதினொன்னையும் பெருக்கணும்னா 77. இப்ப இதை ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க, ஒரே வாய்ப்பாடால முடியாது. இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. 30:42:77. இது ஆப்ஷன்ல மாத்தி கூட கொடுத்துருக்கலாம், அப்படியே இந்த ரிவர்ஸ்ல கூட கொடுத்துருப்பாங்க. 77:42:30. அப்ப இது ரைட்டான்னு கேட்டா இது வந்து ரைட் கிடையாது சரிங்களா, இது வந்து தப்பான ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏஸ்ட் பீஸ்ட் சி தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஆர்டர்ல 30:42:77 சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. இப்ப நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தது வந்து நார்மலான கொஸ்டின்ஸ் வந்து பேட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ஸ்ல இப்போ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு கேட்கணும் அப்படின்னும் போது என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி மாடல்ல வந்து கேட்குறாங்க. நம்ம இது வந்து எப்படி போறோம்னு பார்ப்போம் பாருங்க. இப்போ வந்து நமக்கு என்னன்னா டைரக்டா ஏஸ்ட் பிஎஸ்டி சி வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. 2:3:4 வேல்யூ வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம என்ன கேட்குறாங்க, ஏ பை பி ஈக்குவல் டு பி பை சி ஈக்குவல் டு சி பை ஏ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அங்கங்க அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏல என்ன 2, பியோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 4, ஏட வேல்யூ 2. இது மாதிரி கொடுத்துட்டா ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. கீழே இருக்கு பார்த்தீங்களா, பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியில் இருக்க 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும், மீசிமாக எடுக்கணும், கண்டுபிடிக்கணும் சரிங்களா. 3, 4, 2 இதுக்கு மீசிமா கண்டுபிடிச்சா என்ன வரும், ஃபர்ஸ்ட் ரெண்டால போடுறாங்களா, ரெண்டால போட்டா 3 அப்படியே வரும், 2, 2, 4 ஒரு 2, 2 அடுத்தது போடுறனா அடுத்தது ரெண்டால போட்டோம்னா 3, 1, 1 வந்துடுவாங்களா. அடுத்தது 3ஆல போட்டோம்னா 1, 1, 1 பாருங்க என்ன வந்துடும், 2×2×3 2×2=4, 4×3=12. அப்போ வந்து எல்சிஎம் அதாவது மீசிமா வந்து என்னதுங்க, மீசிமா வந்து 12. இப்போ மீசிமா வந்து 12ங்களா, இப்போ இந்த இந்த பகுதியில் இருக்கிற எல்லா நம்பரையும் வந்து 12ஆக மாற்றணும் சரிங்களா. அதுதான் அர்த்தம், இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மீசிமா 12. அப்போ பகுதியில் இருக்கிற 12 எல்லாத்தையும் 12ஆக மாற்றிட்டோம்னா நமக்கு கீழே இருக்கிறது எல்லாம் போயிட்டு மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் கிடைச்சிடும். அதே மாதிரி நமக்கு விகிதத்தில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, கொஷின் கேட்குறாங்கன்னு இல்லை, விகிதத்தில் எப்பயுமே வந்து எப்படி எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். பகுதி வந்து எப்பயுமே பகுதியோட மதிப்பு வந்து எப்பயுமே 1ஆக தான் இருக்கணும் சரிங்களா. பகுதியில் வந்து மதிப்பு வரக்கூடாது. நமக்கு கொஷினில் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை வந்து மாற்றணும், சிங்கிள் நம்பராக தான் வரணும். எப்படி 2:3:4 இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பகுதியில் 1, 1 மதிப்புடைய வந்து மதிப்புகளாக தான் வந்து எழுதணும் சரிங்களா. இதை வந்து இப்படி இது ஆப்ஷனில் எதனா இது கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே டிக் பண்ணிடக்கூடாது. அப்போ வந்து இது என்ன, நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம் 12. இப்போ வந்து 3 வந்து 3ஓட எதை பெருக்குனா 12 வரும்னு பார்க்கணும் சரிங்களா. 3×12. இப்போ வந்து கீழே வந்து 4ஆல் பெருக்குனா என்ன ஆகிடும், 12 ஆகிடும். அப்போ வந்து கீழே மட்டும் 4ஆல் பெருக்குனா மதிப்பு மாறிடுமா, அப்போ என்ன பண்ணலாம், மேலேயும் வந்து 4ஆல் பெருக்கணுமா, 4ஆல் பெருக்குனா என்ன வந்துடும், 4×2=8, 4×3=12. இங்கே என்ன 4 இருக்கு, 4×3 பேருக்குனா 12. அப்ப இதோட 3 பேருக்குனா மேலையும் 3 பேருக்குனுங்களா, இப்போ 3×9=12 சரிங்களா. இப்ப பாருங்க இங்க 2 இருக்கு, 2ஓட எதை பேருக்குனா வந்து 12 கிடைக்கணுங்க, 6 பேருக்குனா தான் நமக்கு 12 கிடைக்கும். மேலேயும் 6 பேருக்குனா அப்போ 6×24 கீழே வந்து 6×12 அப்போ வந்து 8:9:24 சரிங்களா. இப்போ இதை சுருக்க முடியுமான்னு பாருங்க, சுருக்க முடியாது. ஏன்னா இப்போ 8 இதையும் இதையும் சுருக்க முடியும், ஆனால் 9 வந்து அடிபடாது சரிங்களா. இப்போ இதை இதையும் இதையும் அடித்தோம்னா இது வந்து அடிபடாது. அப்போ வந்து என்ன தான் ஆன்சர், 8:9:24 சரிங்களா. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா
முதல்ல வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற டாபிக். ஆனா நம்ம இதுல வந்து என்ன பாத்திருக்கோம்னா விகிதம் மட்டும்தான் பாத்திருக்கோம், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து விகிதாச்சாரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.